இளமை வாழ்க்கை. ஜோதிபாசு. ஜூலை 8 1914 அன்று கொல்கத்தாவில் ஒரு நடுத்தர வங்காள குடும்பத்தில் ஜோதிரேந்திரா பாசு என்ற பெயரில் பிறந்தார். அவரது தந்தை நிசிகாந்தா பாசு தற்போது பங்களாதேசத்தில் உள்ள கிழக்கு வங்காளத்தைச் சேர்ந்த டாக்கா மாவட்டத்தில் பரோடி என்னும் சிற்றூரில் மருத்துவராக பணிபுரிந்து வந்தார். அவரது தாய் ஏமலாதா பாசு இல்லத்து கிழத்தியாக இருந்தார். தமது பள்ளி கல்வியை 1920 ஆண்டு கொல்கத்தா அன்னால் கல்கத்தா தர்மதாலாவில் உள்ள லோரெட்டோ பள்ளியில் துவங்கினார். பள்ளியில் சேர்க்கும்போதுதான் அவரது தந்தை அவர் பெயர் ஜோதிபாஸ் என்று சுருக்கினார். 1925 ஆண்டு தூய சேவியர் பள்ளிக்கு மாற்றினார். பாசு இந்து கல்லூரி அல்லது மாகாண கல்லூரியில் ஆங்கிலத்து இளங்கலை பட்டப்படி படித்தார். 1935 ஆண்டு தமது சட்டப்படிப்பிற்காக இங்கிலாந்து சென்றார். அங்கு பிரித்தானிய பொது உடைமை கட்சி மூலம் அரசியல் செயல்பாடுகளில் ஆர்வம் கொண்டார். 1940 ஆண்டு சட்டப்படிப்பை முடித்து வழக்கறிஞராக மிடில் டெம்பிள் சட்ட அரங்கில் பதிந்து கொண்டார். அந்த ஆண்டே இந்தியா திரும்பினார். 1944 ஆண்டு தொழிற்சங்க நடவடிக்கைகளில் ஈடுபாடு கொள்ள இந்திய பொது உடைமை கட்சி அவரை தொடர்ந்து தொழிலாளர்கள் நலன் பேண அனுப்பியது. ஜோதிபாசு தொழிலாளர் சங்க பொது செயலராக தேர்ந்தெடுக்கப்பட்டார். அரசியல் வாழ்வு. இங்கிலாந்தில் தமது சட்டப்படிப்பின் போது சமூக அமைப்புகளிலும் அரசியலிலும் ஈடுபாடு கொண்ட பாசு இந்தியா திரும்பியதும் இடதுசாரி அரசில் பங்கெடுக்கும் தமது எண்ணத்தை பெற்றோரிடம் தெரிவித்தார். அவர்களது பலத்த எதிர்ப்புகளுக்கிடையும் பிரித்தானியா இந்தியாவில் பொது உடைமை கட்சி தடை செய்யப்பட்டு இருந்த போதிலும் தமது குறிக்கோளிடமிருந்து மாறவில்லை. 1940 ஆண்டு வங்காள சட்டமன்றத்திற்கு தொடர்ந்து தொகுதியிலிருந்து தேர்ந்தெடுக்கப்பட்டார். 1964 ஆண்டு இந்திய பொது உடைமை கட்சி பிளவுபட்ட போது புதியதாக தொடங்கப்பட்ட இந்திய பொது உடைமை கட்சி மார்க்சியம் பொலிட் பியூரோவின் முதல் 9 உறுப்பினர்களில் ஒருவராக விளங்கினார். இதனையடுத்து 1967 மற்றும் 1969 ஆண்டுகளில் அமைந்த ஐக்கிய முன்னணி அரசில் துணை முதலமைச்சராக பொறுப்பேற்றார். ஜூன் 21 1977 முதல் நவம்பர் 2006 தேதி வரை தொடர்ந்து இடது முன்னணி அரசின் முதலமைச்சராக பணியாற்றினார். 1996 ஆண்டு மைய அரசில் ஐக்கிய முன்னணி தலைமை அமைச்சராக பொறுப்பேற்க அனைவரின் ஒப்புமையும் பெற்ற போதிலும் தம் கட்சியின் பொலிட் பியூரோ விருப்பத்திற்கனாக அரசு அமைப்பில் கலந்து கொள்ளவில்லை. இதனை வரலாற்று பிழையாக பின்னர் பாசு குறிப்பிட்டார். 1977 ஆண்டு முதல் 2000 ஆண்டு வரை மேற்குவங்க முதலமைச்சராக பணியாற்றி இந்தியாவின் நெடுநாள் முதலமைச்சராக இருந்த பெருமை பெற்றவர். கட்சியின் பொலிட் பியூரோவில் 1964 ஆண்டு கட்சியின் தொடக்கத்தில் இருந்து 2008 வரை உறுப்பினராக இருந்த பெருமையும் கொண்டவர். 2000 ஆண்டு தமது உடல்நிலையை காரணமாக கொண்டு பதவியிலிருந்து விலகினார். அவரது நம்பிக்கைக்குரிய புத்ததேவ் பட்டாச்சாரியா அடுத்த முதலமைச்சராக பொறுப்பேற்றார். ஜனவரி 1, 2010 அன்று உடல்நிலை நலிவடைந்ததையொட்டி கொல்கத்தா மருத்துவமனையில் சேர்க்கப்பட்டார். 17 நாட்கள் போராட்டத்தின் இறுதியில் ஜனவரி 17 அன்று அவரது உயிர் பிரிந்தது. அவரது இறுதி விருப்பப்படி அவரது உடல் மருத்துவத்துறைக்கு கொடுக்கப்பட்டது. இடது அரசுகளின் சாதனைகள். இந்தியாவில் முதன் முதலாக நிலசீர்த்தம் கொண்டு வந்தது மிரசுதாரர்களிடமிருந்து நிலங்களை எடுத்து 13 லட்சம் ஏக்கர் நிலங்களை மிக மிக சாமானிய அன்றாட காட்சிகளுக்கு ஏழை எளிய மக்களுக்கு விநியோகம் செய்துள்ளதை யாராலும் மறக்க இயலாது. இதை வேறு வார்த்தையில் வர்ணிக்க வேண்டுமென்றால் 13,000 கோடி மதிப்புள்ள சொத்தை நிலச்சுவாழ்ந்தார்களிடமிருந்து பிடுங்கி மேல் சட்டை இல்லாமல் உழைக்கும் ஏழை எளிய மக்களுக்கு மாற்றி தந்தது இடதுசாரி ஆட்சிதான். 11 லட்சம் குத்தகைதாரர்களை நிலத்திலிருந்து வெளியேற்ற முடியாத சட்டத்தை நிறைவேற்றி அவர்களின் நிரந்தர உழைப்புக்கு வழிவகுத்ததும் மேற்குவங்க இடதுசாரி ஆட்சிதான். மேற்குவங்கத்தின் நில விநியோகத்தின் வெற்றி
அங்கு அரசு உற்பத்தி மற்ற மாநிலங்களை விட அதிகம், தனிநபர் உற்பத்தி வருமானமும் அதிகம் என்று நாம் சொல்லி வைப்பதில் தயக்க வேண்டிய அவசியமே இல்லை. இந்திய நிர்வாகத்தில் மிக அடித்தளமான கிராம பஞ்சாயத்து நிர்வாகத்தை ஜனநாயகப்படுத்தி போதிய அதிகாரங்கள் வழங்கி மாநில வருமானத்தில் 50% பஞ்சாயத்து நிர்வாகத்திற்கு ஒதுக்கி அவர்களுக்கு வேண்டிய கிராம திட்டங்களை அவர்களே உருவாக்கி கொள்ள வழி வகுத்து சாதனை படைத்த மாநிலம் மேற்குவங்கம்தான். மேற்குவங்கத்தில் ஆலை மூடல்களால் வேலையின்றி தவிக்கும் தொழிலாளிகளுக்கு உதவித்தொகை ₹1,500 வழங்கப்படுகிறது. அவ்வாறே தேயிலை தோட்ட தொழிலாளர்களுக்கும் வேலையிழந்து வாடுவதால் அவர்களுக்கும் ₹1,500 தரப்படுகிறது. விதவைகளுக்கு, கைத்தறி தொழிலாளர்களுக்கு, மாற்றுத்திறனாளிகளுக்கு, முதியோர்களுக்கு, வேலை செய்ய முடியாத மீனவர்களுக்கு, பண்ணை தொழிலாளர்களுக்கு என ₹1,000 வீதம் உதவித்தொகையாக தரப்படுகிறது. ₹17,00,000 அணிசேரா தொழிலாளர்களின் ப்ரிடென்ட் ஃபண்ட் திட்டத்தின் கீழ் கொண்டு வரப்பட்டுள்ளது. மேற்குவங்க அரசின் முயற்சியால் சிறு தொழில் யூனிட்டுகள் 27,00,000 செயல்படுகின்றன. 58,00,000 தொழிலாளர்கள் அதில் பணியாற்றுகிறார்கள். மேற்குவங்க அரசு அக்கறையோடு செய்த பணி இது. இந்தியாவிலே மேற்குவங்க அரசுதான் வறுமையை குறைக்கும் முயற்சியில் மற்ற மாநிலங்களை விட முன்னணியில் உள்ளதாக உலக வங்கி சொல்கிறது. குழந்தை இறப்பில் 2006 படி மேற்குவங்கத்தில் பிறருக்கும் 1,000 குழந்தைகளில் 38 குழந்தைகளும், அகில இந்திய சராசரிப்படி பிறக்கும் 1,000 குழந்தைகளில் 57 குழந்தைகள் இறந்து போகின்றன. மனித ஆயுட்டு காலம் கணக்குப்படி மேற்குவங்கத்தில் சராசரி ஆண்கள் 65.4 வயது வரையிலும், பெண்கள் 67.2 வயது வரையிலும், இந்தியாவில் ஒட்டுமொத்த சராசரி ஆண்களில் 61 வயது வரையிலும், பெண்கள் 62.5 வயது வரைதான் வாழ்கிறார்கள். கல்வி தகுதியில் மேற்குவங்கத்தில் 72% படித்தவர்கள். இந்தியாவில் சராசரி கல்வி தகுதி 63.4% தான். மேற்குவங்கத்தில் 6 வயதிற்கு உட்பட்ட குழந்தைகள் 100% பள்ளியில் சேர்ந்து விடுகின்றன. பள்ளியில் படிப்பை இடையில் விடுவதில் என்பது இல்லை என்றே சொல்லலாம். மதசார்பற்ற கொள்கையை கட்டி காப்பதில் மேற்குவங்கத்திற்கு நிகராக வேறு எந்த மாநிலம் இல்லை. தொழிற்சங்க உரிமைகளை கட்டி காப்பதில், மத நல்லிணக்கத்தை பேணுவதில் முன்னிலை நிற்கின்றன. சாதி கலவரம் என்பதே தீண்டாமை அனுசரிக்கப்படுகிறது என்பதே கேள்விப்படாத செய்திகள். இடதுசாரி சக்திகள் பலமாக இருக்கிற மாநிலங்களில்தான் இப்படிப்பட்ட வேண்டாத தீய சமூக நோய்கள் நொடிந்து போக வாய்ப்பு உண்டு. மத்திய அரசு ஒவ்வொரு முறையும் மக்களுக்கு எதிராக கொள்கை எடுக்கிற போதெல்லாம் அது விலைவாசி உயர்வு என்றாலும், பொதுத்துறை தனியாருக்கு விற்பது என்றாலும், தொழிலாளர்கள் விவசாயிகள் நலன் பறிக்கப்படுகிற சட்டம் கொண்டு வந்தாலும், நாடாளுமன்றத்தில் மட்டுமல்ல வெளியே வீதி மன்றத்திலும் மட்டுமல்ல மாநிலங்களிலும் இடதுசாரி தலைமையிலான அரசுகள் மக்களுக்கு அரைக்கோல் விட அங்கு முழு அளவில் மக்கள் இயக்கங்களில் பங்கு பெற்று மாநிலமே ஸ்தம்பிக்கும் நிலை ஏற்படுவது உண்டு. இப்படிப்பட்ட அரசியல் போராட்டங்கள் மற்ற மாநிலங்களுக்கு முன் உதாரணங்களாக முன்னோடியாக திகழ்கின்றன. மேற்குவங்கத்தில் திரிணாமுல் காங்கிரசும் மாவோயிஸ்டுகளும் எல்லா வலதுசாரி சக்திகளும் வெளிநாட்டு பணம் பெற்று செயல்படும் அரசு சாரா தொண்டு நிறுவனங்களும் வகுப்புவாத மத அடிப்படைவாத பிரிவுகளும் கார்ப்பரேட் பத்திரிகைகளும் ஒன்று கூடி செயல்பட ஆரம்பித்துள்ளன. இந்தியாவில் உள்ள சில அறிவுஜீவிகளும் இந்த கலக கோட்டை ஆதரிக்கிறார்கள். அராஜகத்தை நடத்தியாவது, பலாத்காரத்தில் ஈடுபட்டாவது மார்க்சிஸ்டுகளை இடதுசாரிகளை விழித்தி விட்டு ஆட்சியை பிடிக்க கனவு காண்கிறார்கள். Thank you.